வணக்கம் நண்பர்களே, இன்று நாம பார்க்க போவது ஐபிபிஎஸ் 2021 பேங்க் எக்ஸாம் கிளரிக்கல் எக்ஸாம்க்கு வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 7855 போஸ்ட் டோட்டல். ஆல் ஓவர் இந்தியா வந்து 7858 கிளரிக்கல் போஸ்ட் இருக்கு. அதில் தமிழ்நாடுக்கு வந்து 843 போஸ்ட், இதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் டிசம்பர் அப்ராக்சிமேட்லி டென்டேட்டிவ்லி, மெயின் எக்ஸாம் ஜனவரி ஆர் பிப்ரவரி 2022. இன்டர்வியூ கிடைக்குமானா இல்லை, நோ இன்டர்வியூ. எக்ஸாம் ரிட்டன் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இது ரொம்ப முக்கியமானதான். பேங்க் எக்ஸாம் முதன் முதலாக தமிழ்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம இங்கிலீஷ் அதை ஹிந்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ முதல் முறையாக நம்ம தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம், ரொம்ப முக்கியமான, நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னாக்க, தமிழ்ல என்னால் எழுத முடியும், இங்கிலீஷ்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் முதலே சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் உங்களுக்கு வேலை எப்போ ஃபைனல்னா ஏப்ரலில் உங்களுக்கு வேலை வந்துடும். ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னாங்க, இல்லை இனிமேலாச்சும் படிக்க போகிறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும், 6 மாதமும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். பட் இந்த 6 மாதமும் என்ன செய்யணும், உயிரை கொடுத்து தான் படிக்கணும். 6 மாதமும் கண்டிப்பாக உயிரை கொடுத்து தான் படிக்கிற ஒரு வழியே கிடையாது. ஏஜ் என்ன அப்படின்னா 20-28 வயசு வரைக்கும், ஜென்ரலுக்கு 20-28, எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசு வரைக்கும் எழுதலாம், ஓபிசிக்கு வந்து 31 வயசு வரைக்கும் எழுதலாம். டிகிரி, எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஒப்பீனியன். நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, நோ இன்டர்வியூ, தமிழில் எக்ஸாம் எழுதலாம், ரொம்ப முக்கியமான அதான். தமிழில் வந்து எக்ஸாம் எழுதலாம், அது தமிழில் தாராளமாக எழுதலாம். இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் என்னென்னா கேட்பாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் மொத்தம் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து மொத்தம் 30 கொஸ்டின்ஸு, அப்புறம் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின், அண்டு ரீசனிங் வந்து ஒரு 35 கொஸ்டின், ரீசனிங் ஒரு 35 கொஸ்டின். இதே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். அப்போ நீ ஆப்டிடியூட்ல தமிழ் எழுதலாம் அண்ட் ரீசனிங்குமே நீங்கள் தமிழ் எழுதலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் தமிழ் எழுதலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுத முடியும், இங்கிலீஷ் எழுத முடியும். ஆப்டிடியூடு ரீசனிங் தாராளமாக தமிழ் எழுதலாம். உங்களுக்கு தமிழ்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. பட் முதல் முறையாக பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழில் எழுதலாம்னு சொல்லுவாங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வரும். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும். இது என்ன டைமிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுமே 20 மினிட்ஸ், இதுவும் 20 மினிட்ஸ், இதுவும் 20 மினிட்ஸ், இதுவும் 20 மினிட்ஸ். இப்போ மொத்தம் 60 நிமிஷத்தில் நீங்கள் எழுதணும், அதாவது 1 மணி நேரத்தில் எழுதணும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் 1 மணி நேரத்தில் எழுதணும். நீங்கள் 1 மணி நேரத்தை எழுதி நல்ல மார்க் வாங்கினா தான் நீங்கள் அடுத்த லெவல், அதாவது மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அடுத்த லெவல் என்னது, மெயின் எக்ஸாம் தானே, அப்போ நீ மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயத்தில் 1 மணி நேரத்தில் நம்மளால பண்ண முடியுமா? எத்தனை கொஸ்டின் பாருங்க, மொத்தம் 100 கொஸ்டின் 1 மணி நேரத்தில் பண்ண முடியுமானா, நம்மளால பண்ண முடியணும், அப்பத்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அப்போ வேலை வாங்குறவங்களாம் என்ன செய்யறாங்க, எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டு தான் போகிறாங்க. இதே 60 நிமிஷத்தில் வேலை வாங்கி போக போகிறாங்க, ஏன் நம்மளால பண்ண முடியாது, அந்த மைண்ட் செட் இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, 100 கொஸ்டின் 60 நிமிஷத்துலயா,
நடுவே வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, டெஃபினட்டா வாய்ப்பு உண்டு. அப்போ 100 கொஸ்டினை தாராளமா நம்மளால என்ன செய்ய முடியும், 60 நிமிஷத்துல நாம செய்ய முடியும். இன்னொன்று என்னன்னா, இந்த 20 மினிட்ஸ் இண்டிவிஜுவலி நீ இங்கிலீஷ் எடுத்தீங்கனாக்க இந்த 20 நிமிஷத்துல எழுத முடியும். அது 20 நிமிஷம் முடிஞ்சுட்டாக்க அது ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேல நீங்க உங்களால எழுத முடியாது. அதே மாதிரி ஆப்டிடியூட் எடுத்துட்டீங்கனாக்கா அந்த 20 நிமிஷத்துல நீங்க பண்ணியாலும் அதுக்கு மேல எழுத முடியாது, ஸ்டாப் ஆயிடும். அல்லது ரீசனிங் 35 கொஸ்டின், அதே 20 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணா 20 நிமிஷத்துல முடிக்கணும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகும். அதனால இண்டிவிஜுவலா 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவலா நீங்க பண்ணணும், பண்ணி நல்ல மார்க் எடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை உண்டு, அதாவது மெயின் எக்ஸாமுக்கு போகலாம். இதுல மைனஸ் மார்க்கும் இருக்கும், அதனால கரெக்டா பண்ணணும். அதே நேரத்துல வேகமா பண்ணணும், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே வேணும். இதுல 100 கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 70 to 75 கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணா மெயின் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் 80 வச்சுக்கோமே, 70 to 80 இதுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். ஸோ இது பிரிலிமினரி எக்ஸாம்ஸ். இதுல இங்கிலீஷ் ஆஃப்டர் ரீசனிங்ல வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் பண்ண முடியுமா, பண்ண முடியும், எப்போ பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஷார்ட்கட் முறையில, இங்கிலீஷ்லேயும் ஷார்ட்கட் இருக்கு, ஆப்டிடியூட்க்கும் ஷார்ட்கட் இருக்கு, ரீசனிங் ஷார்ட்கட் இருக்கு, மூணு டாபிக்குமே நம்ம ஷார்ட்கட் இருக்கு. ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்தில் போட வேண்டியதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போகலாம், 5 seconds 10 seconds அந்த மாதிரி. சில எல்லாம் பார்த்தா நான் சொல்லிடலாம், ஒரே செகண்ட் கூட சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம படித்தவாக்கு கண்டிப்பாக நம்மளால் மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும், வேலை வாங்க முடியும். இது ப்ரிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படிலாம் வரும் பார்த்த முடியாது, அது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். இதுக்கடுத்து மெயின் எக்ஸாம், இது முடித்தோடனே நம்ம மெயின் எக்ஸாம் எழுதணும். அப்போ மெயின் எக்ஸாம் என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வந்து மெயின் எக்ஸாமோட மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை உண்டு. மெயின் எக்ஸாமோட மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ அந்த மெயின் எக்ஸாம்ல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஃபினான்சியல் அவேர்னஸ், ஜென்ரல் ஃபினான்சியல் அதாவது ஃபைனான்சியல் ஃபைனான்சியல் அவேர்னஸ். இது வந்து 50 கொஸ்டின், இது 50 கொஸ்டின் மார்க் வந்து 50 மார்க். அப்போ நீ 50 கொஸ்டின்ஸ் நீங்க 50 மார்க் எழுதலாம், 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து இங்கிலீஷ், இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க், 40 கொஸ்டின் 40 மார்க்கு. அடுத்து வந்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் இது ரெண்டும் சேர்ந்து 50 கொஸ்டின் 60 மார்க், 50 கொஸ்டின் 60 மார்க்கு. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து 4 வந்துச்சா, 4 பாட்டு வந்து, ஓகே 4 பாட்டு வந்துச்சு. அப்போ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோன்னு பாருங்களேன், 100 to 200 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 180 கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 180 கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து 35 மினிட்ஸ், இதுக்கு வந்து 35 மினிட்ஸ், இதுக்கு வந்து 45 மினிட்ஸ், இதுக்கும் ஒரு 45 மினிட்ஸ், டோட்டலாக 160 மினிட்ஸ், டோட்டலாக 160 மினிட்ஸ். ஸோ இதே மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன், இதே வந்து மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன். அவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் முடிஞ்சிச்சுன்னா மெயின் எக்ஸாம் மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை, ஏன்னா இன்டர்வியூ கிடையாது, அது மேலே எந்த மார்க்கும் கிடையாது. அப்போ மெயின் எக்ஸாமில் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு பொறுத்தே உங்களுக்கு வேலை உண்டு. ஏன், நோ இன்டர்வியூ, இன்டர்வியூ கிடையாது. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் சிலபஸ் நீங்க படிச்சீங்களா, அதே சிலபஸ் தான் வரும். நம் பேட்டர்ன் அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம், கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். அதனால கண்டிப்பாக என்ன செய்யணும், மெயினா நம்ம படிக்க போக வேண்டியது ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், மூணுமே படிக்கணும். மூணையும் தெள்ள தெளிவாக ஷார்ட்கட் முறையில், 100% ஷார்ட்கட் மெத்தட்,
அந்த மாதிரி நீங்க படிக்கலாம். ஃபினான்சியல் அவேர்னஸ் தியரி பார்ட்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராலும் படிச்சிடலாம். பட் இது மூணுமே முக்கியமான பார்ட். இதில் நீ படித்து பாஸ் பண்ணாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ எப்படி படிக்கணும், 100% ஷார்ட்கட் மெத்தட், 100% ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்பல வேணாம். 66 2/3% இன்டு 150% இன்டு 77 இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்வோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ஆட் பண்ணி பை த்ரீ போட்டு பர்சன்டேஜுக்கு 1/100 போட்டு பைக்கு 1/100 போட்டு அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் நம்மளுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டோம்னா இதை நீ பார்த்தவரை நீங்கள் என்ன செய்யலாம்னா 2/3 போடலாம். 150% பார்த்தவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், 3/2 போடலாம். இன்ட்டு 77 இது கூட எழுதக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் படிக்க வரணும். அந்த மாதிரி படித்தா டெஃபினட்டா நம்மளால ஜெயிக்க முடியும். ரைட்டா? இன்னொரு சின்ன கொஸ்டின், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட் கேட்பாங்க. எப்படின்னா 10,009 10,008.97 by 10,009 into 3587 into ஒரு 0.5 இதுக்கு நமக்கு வேல்யூ அப்ராக்ஸிமேட்லி வேல்யூ அப்படி கேட்பாங்க. அப்ராக்ஸிமேட்லி அப்படி கேட்பாங்க. நம்ம இது 10,008.97 நம்ம ஸ்கொயர் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ இது எப்படி அப்ராக்ஸிமேட்டாக வச்சுக்கணும்னா 10,008.97 10,009 வச்சுக்கோங்க பை ஹோல் ஸ்கொயர். மேலே ஒரு 10,009 போட்டோம்னா ஹோல் ஸ்கொயர் போட்டு கீழே ஒரு 10,009. இது எப்படி சொன்னோம், அப்ராக்சிமேட்லி ரூட் ஆஃப் 3600 வச்சுருக்கோம், 3600 அப்ராக்சிமேட் வேணாம். இப்போ 3600 ரூட் எடுத்தால் என்ன வரும், வேணா கொடுக்குங்க 3600.5 1/2. அப்புறம் சில இதில் நீ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10,009 இதுக்கு என்ன வேல்யூ 60 இங்கே ஒரு 1/2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 30. இப்போ ரெண்டையும் மல்டி பண்ணிக்கலாங்க 3000000 இங்கே 9 எடுக்க வேண்டாம், 10,000 into 30 இங்கே ஒரு 4 0 இங்கே 5 0 ஆன்சர் என்ன 3 lakhs. அப்புறம் அப்ராக்சிமேட் வேல்யூ 3 lakhs இப்படி தான் பண்ணணும். நீங்கள் உட்காந்து இதுக்கு ரூட் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணி இப்படி ரொம்ப டைம் ஆக முடியா, இது மாதிரி இந்த மாதிரி பார்த்த ஒன்றும் சொல்ல தெரியும். அப்படி படித்தா டெஃபினட்டாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன். இப்போ நம்மளோட கொஸ்டின் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆவரேஜே போடுவேன், நார்மலாக ஆவரேஜ் வந்து ஈஸியாக பண்ணுவோம். ஆவரேஜ் எப்படி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 consecutive even numbers, even 5 and 4
four consecutive even numbers, average of four consecutive even numbers is 51. Find smallest number. Find smallest number. Big card. இதுக்கு நாம என்ன செய்வோம், x வச்சுதான் போடுவோம். அதான் ஒரு x கன்சிக்கு ஈவன் நம்பர்ஸ் என்னது 2, 4, 6 எடுத்துற போகும். அப்ப xனா x பிளஸ் 2, x பிளஸ் 4, x பிளஸ் 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 4 ஈக்குவல் டு 51 போட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். இது 51 அப்படினா கண்டிப்பா இங்க என்ன இருக்கும், 52 இங்க, 50 இங்க, 48 இங்க, 54. நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் எல்லாம் 48. அப்புறம் ஆன்சர் என்ன ஆகும்னா 48. புரியுதா? இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இல்லாம பார்த்தவன ஆன்சர் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தவன சொல்லிடலாம். 51 52 50 48 ஆன்சர் இஸ் 48. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இந்த மாதிரி படிச்சா டஃப் உங்களால ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக உங்களால என்ன செய்ய வெற்றி பெற முடியும். முக்கியமா என்ன சொல்றோம், இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதலாம், இங்கேயுமே இங்கிலீஷ் தவிர மீது எல்லாமே தமிழ்ல எழுதலாம். ஜெனரல் கம்ப்யூட்டர் எதுக்கு இல்லையா, ஃபினான்சியல் அவேர்னஸ் அது தமிழ்ல எழுதலாம், அரித்மெடிக் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அது தமிழ் எழுதலாம், அண்ட் குவான்டிட்டி கேபிட்டல் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் தவிர மீது எல்லாமே தமிழ் எழுதலாம். ஏன் நம்மளால பண்ண முடியாது, கண்டிப்பா நம்மளால முடியும். அதனால இதான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கோட சாராம்சம். டிகிரி முடிச்சவங்க உடனே அப்ளை பண்ணுங்க, லாஸ்ட் டேட் இருக்கு 27/10 வந்து லாஸ்ட் டேட்டு, நீங்க உடனே அப்ளை பண்ணுங்க, ஜெயிக்க முடியும். நான் இதுல வந்து நீங்க ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னா நம்ம எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மாதிரி என்ன யூடியூப் சேனல்ல நம்ம ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துருக்கோம். காமர்ஸ் ஸ்டடிஸ் இருக்கு அதுலேயும் ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் வீட்டில இருந்தே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எய்ம் கெரியர் இ லேர்னிங், எய்ம் கெரியர் இ லேர்னிங் .com இந்த வெப்சைட்ல இருந்து வீட்டில இருந்தே ஸ்மால் அமௌண்ட் பே பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மதுரையில் இன்ஸ்டியூட் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு, லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு, நீ அங்கேயே தங்கி படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் இன்சூரன்ஸ் போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறப்ப நீ தாராளமாக தங்கி கூட படிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இது ஐபிபிஎஸ் கிளர்க்கோட சாராம்சம். இதை அப்ளை பண்ணணும்னா அந்த விளம்பரத்தில் நீங்கள் ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போனீங்க, ஐபிபிஎஸ் போட்டாலே போதும், ஐபிபிஎஸ் அது போட்டால வந்துடும் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்துருந்து கையெழுத்து அதாவது சிக்னேச்சர் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன கேள்வி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். புரியுதா? நன்றி நண்பர்களே, மறந்துடாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிக நபர்கள் அப்ளை பண்ணணும், ஏன்னா தமிழில் எக்ஸாம் எழுதலாம் இல்லையா, அதனால் அதிக நபர்கள் அப்ளை பண்ணணும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்களாங்க, ப்ளீஸ் அவர் சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை அண்ட் ஹேமாஸ்டர் ஸ்டடி சர்க்கிள் இந்த ரெண்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் புதுசாக புது வீடியோ கொடுத்துட்டே வருவோம், உங்களுக்கு வந்து வந்து சேரணும், உங்களுக்கு மெசேஜ் இமீடியட்டாக வரணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகும் சேனல். நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம், பெற்றியோட வாழ்க்கை.